ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிளான்ட் மார்ஃபாலஜி, தாவரப்புற அமைப்பியல். இந்த பாடம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, பயாலஜியில் வரும். ஓகேவா? பிளான்ட் மார்ஃபாலஜி இது ரொம்ப பேசிக்கான டாபிக் தான் இதில் இருக்கும். இதோடைய பேசிக் வச்சு நமக்கு 9th 10th புக்கை படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். சரி, லிவிங் திங்ஸாக என்ன, நான் லிவிங் திங்ஸாக என்ன? எந்தெந்த திங்ஸ்க்கெலாம் லைஃப் இருக்கோ அதெல்லாம் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன்ஸ், அதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா எந்தெந்த திங்ஸுக்கெலாம் லைஃப் இல்லையோ அதெல்லாம் வந்து நான் லிவிங் திங். எக்ஸாம்பிள் ராக்கு, புக்கு, டேபிள், ஃபர்னிச்சர், அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? சரியா, எந்தெந்த லிவிங் எந்தெந்த திங்ஸுக்கெலாம் ஃபுட்டு தேவைப்படுதோ அதெல்லாம் லிவிங் திங்ஸ். அப்புறம் சுவாசம், ரெஸ்பிரேஷன் தேவைப்படுதோ அதெல்லாம் லிவிங் திங். அப்புறம் ரெஸ்பிரேஷனால் ஃபுட்டை வந்து கன்வெர்ட் ஆகும், சரியா, அதெல்லாம் வந்து லிவிங் திங். அப்புறம் சில டைம் வர வளர்ச்சி இருக்கும், க்ரோத் இருக்கும், ஸோ அதுவும் லிவிங் திங். அப்புறம் சரௌண்டிங்க்கு ஏற்றால மாறிக்கிடும், சரியா, சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றப்பல மாறிக்கிடும், அது வந்து ஒரு லிவிங் திங், லிவிங் திங்குள்ளது தான். அப்புறம் ரீப்ரொடியூஸ், சரியா, இனப்பெருக்கம் நடக்கும், ஸோ அதுக்கும் லிவிங் திங்ஸ் தான். லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேபிடேட், அது வாழிடம். ஒரு பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அதுக்கு வந்து ஃபுட்டு, ஷெல்டர், கிளைமேட் ஒழுங்காக கிடைக்குதோ, ஸோ அதான் அதோடைய வாழ்விடம், ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வாழும் இருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி, அப்புறம் லேண்டில் சிலது இருக்கும், அப்புறம் காடுகள், ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இப்போது நமக்கு வார்மிங் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது 1909 என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளான்ஸை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம், சரியா, வாட்டர் தேவையை பொறுத்து மூணு விதமாட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபைட்டு, அதாவது நீர்வாழ் தாவரங்கள். அதில் ஹைட்ரோ அப்படின்னா வாட்டரை குறிக்கும், ஃபைட்ஸ் அப்படின்னா பிளான்ஸை குறிக்கும், சரியா. இது வந்து தெரிஞ்சதுதான். சரி, எந்தெந்த பிளான்ஸ்லாம் வாட்டரில் வாழுதோ அதெல்லாம் வந்து ஹைட்ரோஃபில், வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், அதாவது தனித்து மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா பிளான்ஸ் வந்து தண்ணியில் ஃப்ரீயாக மிதந்துட்டே இருக்கும், ஸோ அதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இதுக்கு எச்சான் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை, சரியா, வாட்டர் ஹைனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எந்த டைப்பு எந்த இதில் வரும், ஸோ அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட், அதாவது வேர் ஒன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா பிளான்ட்டுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு பாண்டுக்கு பாட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், லீவ்ஸ் வந்து மேலே மிதந்துட்டுருக்கும், ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், லீவ்ஸ் மட்டும் மிதந்துட்டுருக்கும். ஸோ அதான் வந்து அட்டாச்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்லி, அப்புறம் லோட்டஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட், மூலிகை நீர்வாழ் தாவரம். இது பார்த்திங்கன்னா ரூட்டு பார்த்திங்கன்னா மட்டில் இருக்கும், அது தவிர்த்து மற்ற பார்ட்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்கும், ஸோ அதான் வந்து சம்மர்ஜ்ட் ஹைட்ரோஃபைட்டு. எச்சான் பார்த்திங்கன்னா வெலிஸ்னரியா, இதுக்கு எச்சாம் படம் வந்து புக்கில் போட்டிருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அடாப்ஷன், எந்தெந்த விதத்தில் இது வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரூட் வந்து எப்போவுமே புவராக இருக்கும், சரியா, ஃபஸ்ட்டு பார்த்த டைப், அதாவது ஹைட்ரோஃபைட்ஸுக்கு எப்போவுமே ரூட் வந்து ரொம்ப புவராக இருக்கும். சில பிளான்ஸுக்கு அந்த ரூட்ஸு இருக்காம இல்லாமல் கூட போகலாம், சரி, அப்படியும் சில பிளான்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா தண்டு வளம் ரொம்ப திக்காக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், அப்புறம் ஸ்பாஞ்சியாக இருக்கும், சரியா, அந்த ஸ்பாஞ்சி இடத்துல ஏர் போயிட்டு வரனால தான் ஈஸியாக வந்து அதால் மிதந்துட்டு இருக்க முடியுது, சரியா, ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. அப்புறம் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பேட்சி கோட்டிங், அதாவது மெழுகு பூசப்பட்ட மாதிரி ஒரு கோட்டிங் மேலே இருக்க மாதிரி இருக்கும், ஸோ அதனால் அது தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து அதுவும் டீகே கெட்டு போகாது, ஓகேவா, அதுக்காண்டி அந்த ஃப்ளோட்டிங் அந்த பேட்ச் கோட்டிங் அது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் வந்து மீசோஃபைட்டு, அதாவது இடைநிலை தாவரம். இது எங்கே வாழும் அப்படின்னா பிளான்ஸ் வந்து நிறையா தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, ஸோ மாடரேட் லெவலில் மிதமான தண்ணி சப்ளை இருக்கிறதுல அந்த மீசோஃபைட்ஸ் வளரும். இதுக்கு எச்சான் பார்த்தீங்கன்னா வீட்டு, மைஸு, அப்புறம் சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, மேங்கோ, வேப்ப மரம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். இதுக்கு அடாப்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெல் டெவலப்டு ரூல் சிஸ்டம், ரூட் வந்து பக்காவாக இருக்கும், லீவ்ஸ் வந்து எப்போவுமே பெருசாகவும் விரிஞ்சு காணப்படும், ஓகேவா. தேர்டு ஸீரோஃபைட்டு, அதாவது வறண்ட நீள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸீரோஃபைட் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லிங்கன்னா என்னென்னா டிசர்ட்டு, சில டிசர்ட்டில் வாழ்கிறத குறிக்கும், ஓகே, ஓகே, டிசர்ட்டில் வாழ்கிறத குறிக்கும் ஸீரோஃபைட். இந்த புக்கில் தெரியல, ஓகே, லாஸ்ட்டு கீழே இருக்குது, இந்த பாட்டத்தில் இருக்குது ஸீரோஃபைட்ஸு. ஓகே,
இது எங்கே வாழ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஏரியாஸில் வாழ்ந்துட்டுருக்கும். இது வந்து தண்ணி பற்றாக்குறை இருந்தால் கூட அதால் தாங்கி வாழ்ந்துட்டுருக்கும், சரியா கொஞ்ச நாள் கூட நல்லா வாழும். ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்தால் கூட அதால் தாக்கு பிடிச்சி வாழ்ந்து தான் இருக்கும். எச்சன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எளிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு அடாப்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், லாங் ரூட் இருக்கும். ஸோ அதனால் அண்டர் கிரவுண்ட் வரை போய் தண்ணியை சக் பண்ணி எடுத்து அது வந்து வாழ்ந்துட்டுருக்கும். அப்புறம் இந்த சப்பாத்திகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு திக்காக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், பச்சை கலர் இருக்கும். ஸோ அந்த பச்சை கலர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இலைகள் பார்த்தீங்கன்னா உள்ள சுருங்கி போயிடும், அப்படி இல்லைன்னா ஸ்பின்ஸ் அந்த ஸ்பைன் சொல்லுவாங்க சரியா, முள் மாதிரி காணப்படும். ஸோ எதுக்குன்னா உள்ளே இருக்க வாட்டர் வந்து வெளியே போகாமல் இருக்காண்டி அந்த ஸ்பைன் வந்து உருவாகிருக்கு. ஸோ ஏன் என்ன எதுக்காண்டி உருவா அப்படின்னு ரெண்டாவது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸு. ஓகேவா? ஓகே, ஹெர்ப்ஸு சப்ஸு ட்ரீஸ் மூணு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெர்ப், அதாவது சிறு செடிகள். இது வந்து சின்ன பிளான்டு. ஓகே, சின்னதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பச்சையாக இருக்கும். ஓகே, அது உட்டு வந்து கிடையாது, நான் உட்டி பிளான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு மேலே வளராது. ஸோ மேக்ஸிமம் லென்த்தே வந்து ஒரு மீட்டர் தான் இருக்கும். எச்சான்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, வீட்டு, கோதுமை, பேடி, சன்ஃப்ளவர், இதெல்லாம் வந்து அதோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ப்ஸு, அதாவது புதர் செடிகள். இது வந்து மீடியம் சைஸாக இருக்கும், கொஞ்சம் தின்னதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், உட்டு இருக்கும். சரி, மரத்தை சின்ன தண்டு மாதிரி உட்டி ஸ்டெம்பு இருக்கும். அப்புறம் மெயின் ஸ்டெம் கிடையாது, பிரான்ச்சஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரோஸ், ஜாஸ்மின், இதெல்லாம் வந்து இதோடைய எக்ஸாம்பிள். எக்ஸாம் நிறைய கொடுத்துருக்காங்க புக்கில், ஸோ அதை பார்த்துக்கோங்க, வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், மரங்கள். இது ரொம்ப டாலாக இருக்கும், பெருசாக இருக்கும். உட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? நம்மளால் கையால் அதை நினச்ச முடியாது, பிரேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் மெயின் ஸ்டெம்பு வந்து நம்ம ட்ரங்க்னு சொல்லுவோம், சரியா? அந்த மெயின் ஸ்டெம்பு திக்காக இருக்குல்ல, அது வந்து ட்ரங்க், அதாவது தமிழில் வந்து அடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா அடிமரம் தான் லீவ்ஸ்க்கு வந்து பிரான்ஞ்சஸ், சரியா? பிரான்ஞ்சஸ் லீவ்ஸ் கொடுக்க வந்து இதுதான் மெயின் ஸ்டெம்பாக இருக்குது. ஸோ ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீம், வேப்ப மரம், அப்புறம் மாங்காய் மரம், கோகோனட், இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட். ஒரு பிளான்ட் எடுத்திங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூட் சிஸ்டம், செகண்டு ஷூட் சிஸ்டம், அதாவது வேர் தொறுப்பு, இன்னொன்று வந்து தண்டு தொகுப்பு. ஓகே, ஃபஸ்ட் ரூட் சிஸ்டம். இந்த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து மெயின் ரூட். ஓகேவா? அதுக்கு வந்து ரூட் இருக்கும், அப்புறம் லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கும். ஷூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த ரூட்டு, ஸ்டெம்பு, லீவ்ஸ், இதை வந்து வெஜிடேட்டிவ் பார்ட், அதாவது உடல் உறுப்பு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரீப்ரொடக்ஷனில் எடுக்காது, சரி? டேக் ரீப்ரொடக்ஷன் நடக்க இந்த இடத்துல நடக்காது. அடுத்த ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட், அப்புறம் சீட்ஸ், இதை வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இனப்பெருக்கம். இங்கே தான் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட் சிஸ்டம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ரூட் சிஸ்டம்னா வேர் தொகுப்பு. ஃபஸ்ட் வந்து இது எங்கே வளரும் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் அண்டர் சாயில், மண்ணுக்குள்ளே தான் இந்த இது இருக்கும், சரி, வளர்ந்துட்டுருக்கும். இது எப்படி முளைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல், அதாவது கரு எம்பரியோல இருக்க ரேடிக்கல் இருந்து வெளியே முளைச்சி வரும். இது வந்து டிசனிங் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சன்லைட்டை பார்த்து வளராது, சன்லைட்டுக்கு ஆப்போசிட் செய்யறது, மண்ணுக்குள்ளே தான் இது வந்து வளர்ந்துட்டுருக்கும், சரியா? இதுக்கு வந்து குளோரோஃபில் பச்சையும் கிடையாது, அப்புறம் நோட்ஸும் இன்டர் நோட்ஸும் இது இருக்காது, சரியா? நோட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்லேருந்து எங்கே லீஃப் முளைக்குது இல்லை, அதான் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் தான் இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கணு அப்புறம் கணு விடை, இந்த ரெண்டுமே வந்து இந்த ரூட்ஸ் வந்து கிடையாது. அப்புறம் இதுக்கு லீவ்ஸும் பட்டும் இலைகள், அப்புறம் மொட்டு, இது வந்து கிடையாது, சரியா? இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம், செகண்ட் வந்து அட்வான்ஜியஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, அதில் டேப்புட் சிஸ்டம் அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு. ஓகேவா? ஃபஸ்ட் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்கோ, நீம், கேரட், ரேடிஸ், இதெல்லாம் வந்து அது எக்ஸாம்பிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கருவிலேருந்து அந்த முளைவேர் வந்து நான் டீப்பாக வந்து முளைச்சி வந்துடும். அப்புறம் அந்த முளைச்சி வர்றது வந்து ப்ரைமரி டேப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீங்கள் படத்தை பார்த்து தெரியும், முளைச்சி வெளியே வருது, அதுக்கப்புறம் ரொம்ப திக்காக சென்டர் இருக்குல்ல, அது வந்து டேப் ரூட்டு, சரி? அதிலேருந்து திருப்பி கொஞ்சம் முளைச்சி வெளியே வரும், அது செகண்டரி ரூட்டு. செகண்டரியிலேருந்து திருப்பி கொஞ்சம் முளைச்சி வர்றது வந்து டெர்ஷரி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஜியஸ் ரூட் சிஸ்டம், வெட்டிட வேர் தொகுப்பு. இது பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து முளைச்சி வெளியே வரும், சரியா? ரேடிக்கல்னு வரணும் அவசியம் இல்லை, வேறு ரேடிக்கல் தவிர்த்து வேறு இடங்கள்லேருந்து முளைச்சி வெளியே வரும். இது கிளஸ்டர், அதாவது கொத்து கொத்தாக முளைச்சி வெளியே வரும். நீ படத்தில் பார்த்தா தெரியும், சரியா? ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் யூனிஃபார்மாக இருக்கும், சரியா? சல்லி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரே ரூட்டு அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். இது அப்படி கிடையாது, கொத்தா மொத்தமாக அப்படி பிரிஞ்சு கிடக்கும். ஸோ அதான் வந்து அட்வென்ச்சியஸ் ரூட்டு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
மெய்ஸு அப்புறம் பேம்பூ டீ இதெல்லாம் வந்து இதோடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், இந்த ரூட் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் மினரல்ஸ் ரெண்டே வந்து சக் பண்ணி எடுத்து ஸ்டெம்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதான் வந்து இந்த ரூட்டோடைய மெயின் வேலை. அப்புறம் இந்த ரூட்டை வந்து சாயிலில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ வச்சுருக்கனால மேலே இருக்க பாடி பார்ட்ஸ் இந்த லீஃபு ஸ்டெம்பு வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுருக்க முடியும், அதான் வந்து இதோடைய மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஷூட் சிஸ்டம், தண்டு தொகுப்பு, இது வந்து மண்ணுக்கு மேலே, சரியா, க்ரோஸ் எபோ தி க்ரௌண்டு, மண்ணுக்கு மேலே தான் வளர்ந்துட்டுருக்கும், அதாவது சன்லைட்டை பார்த்து வளரும். இது எங்கேருந்து முளைச்சிரும் பார்த்தீங்கன்னா கருவிலேருந்து ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ முளைக்கருது. அதை நான் படம் வந்து வேறு படம் பார்க்கணும், சரியா, புக்கில் வந்து படம் ஒழுங்காக இல்லை, நான் முடிஞ்சால் பண்ணுறேன் இல்லைன்னு பார்க்கலாம். அந்த எம்ப்ரியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ரேடிக்கல், இது வந்து ப்ளம்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிப்பில் வந்து வெளியே வரும். ஓகேவா, இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா அசெண்டிங் பார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பார்த்து டிசெண்டிங், இது வந்து அசெண்டிங் பார்ட்டு. அப்புறம் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டெம்பு இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், அப்புறம் நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டே சொன்னேன் கணு கணுவிடை, அப்புறம் லீவ்ஸ் இருக்கும், மொட்டு இருக்கும், பூக்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கு ஸ்டெம்பு, அதாவது ஸ்டார்டிங் சின்ன வயசில் அந்த ஸ்டெம்பு வந்து பச்சை கலர் இருக்கும், கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு ஓல்டான பிறகு ப்ரௌன் கலரில் மாறிடும். எங்கே வந்து லீஃப் முளைக்குதோ அதான் நோடுன்னு சொன்னேன், ரெண்டு நோடு கிடையாது டிஸ்டன்ஸ் தான் இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, பட்ஸு மொட்டு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஒன்றில் டிப்பு லீஃப் டிப்பில் வரும், அல்லது ஆக்சிஸ் அந்த முளைச்சி வருதுல்ல, ஸோ அதில் வந்து மொட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, ஸ்டெம்பு வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிரான்ச் சப்போர்ட் பண்ணுவோம், அப்புறம் லீஃபை சப்போர்ட் பண்ணிக்கிடும், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிங் தான் அந்த இருக்குது. அப்புறம் கண்டக்ஷன், ஸ்டெம்லேருந்து ரூட்லேருந்து வர தண்ணி வந்து ஸ்டெம்புக்கு வரும், ஸ்டெம்லேருந்து திருப்பி என்ன ஆகும், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ரூட்டுக்கு அப்பர் பார்ட்ஸுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் லீஃப்லேருந்து வரக்கூடிய ஜென்ரேட் ஆகக்கூடிய மினரல்ஸ் வாட்டரில் வந்து அதர் பாடி பார்ட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஸ்டெம் சிஸ்டம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லீஃப், லீஃப் வந்து தெரிஞ்சது தான் தின்னாக இருக்கும், ப்ராடாக இருக்கும், அப்புறம் ஃப்ளாட்டு பச்சை கலராக இருக்கும். ஓகேவா, அதுக்கு மூணு பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இலைத்தாள், இலைத்தாள் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்துக்கோங்க அப்போ புரியும் உங்களுக்கு. ஓகே, லீஃப் பிளேடு, சரியா, லீஃப் பிளேட் அப்படிங்கிற வந்து இலைத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து கொஞ்சம் படர்ந்து விரிஞ்சிருக்கும், ஸோ அதான் வந்து இலைத்தாள். ஓகேவா, இதில் வந்து மிட் ரிப் இருக்கும், ஸோ இலையில் வந்து போட்டுருவாங்கள சென்டரில் போகுதுல, அதான் மிட் ரிப், அது மைய நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிட் ரிப்புக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், ரெண்டு சைடும் பல பிரான்ச்சஸ் இருக்கும், அதான் வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இலை காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பெட்டியோல், சரியா, அது வந்து இலைக்கு கொஞ்சம் இறக்கி இலை ஸ்டார்டிங்கில் இருக்கும், வாட்டர் ஹோல் போட்டு வச்சுருக்காங்களே பெட்டியோல், அதான் வந்து பெட்டியோல், இலை காம்பு. இது வந்து ஓகே, ஸ்டெம்பையும் லேமினா அதாவது லீஃப் பிளேடையும் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அடுத்த லீஃப் பேஸ், அதாவது அந்த தண்டுலேருந்து பிரித்து எடுக்கிறீங்களே அந்த ஜாயின்ட் இருக்குல்ல, நோடு சொன்னீங்கள அந்த நோடு இடத்துல இருக்குல்ல, அதான் வந்து லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இலை அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப், என்னென்ன லீஃப்க்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஃபுட்டு, அது உணவு தயாரித்தல், உணவு தயாரிக்க எப்பவுமே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், சரியா, ஒளிச்சேர்க்கை தான். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அது வாயு பரிமாற்றம், இது வந்து த்ரூ சொமேட்டா, சரி, இலையில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், ஸோ அதை வழியாட்டு இந்த கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிடும். ஃபோட்டோசிந்தசிஸ் டயத்தில் இது கேட்கலாம், சரியா, ஃபோட்டோசிந்தசிஸ் டயத்தில் அந்த சொமேட்டா வழியாட்டு அந்த பிளான்ட் வந்து டேக் இன் CO2, CO2 உள்ள இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே அனுப்பிடும். அதே இது நைட் ரெஸ்பிரேஷன், மூச்சு வாங்கும்போது வந்து உள்ளே ஓட்டுவும் வெளியே வந்து CO2 அனுப்பிடும். நெக்ஸ்ட் இருக்குது டிரான்ஸ்பிரேஷன், அது நீராவி நீராவிட்ட போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் எஸ்எஸ் வாட்டர், சரியா, ஒரு செடிக்கு வந்து நிறையா தண்ணி இருக்குது, எக்ஸஸாக வாட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக லீஃப் வழியாட்டு வெளியே அனுப்பிடும். ஓகேவா, இது எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கொடுத்துருக்காங்க, லீஃபில் வந்து நீங்கள் ஒரு கவரை கட்டி விட்டீங்கன்னா ஒரு 3 hours 4 hours கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அந்த கவரில் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்க்குறது ஃப்ளவர், மலர், இது வந்து இதான் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஆட்டு சேஞ்ச் ஆகும், ஃப்ளவர்ஸ் தான் வந்து ஃப்ரூட் ஆட்டு கன்வெர்ட் ஆகி போகுது. எதுக்கப்புறம்னா பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், அது மகரந்த சேர்க்கை அப்புறம் கருவுதல் மூலமாக இந்த ஃப்ளவர் வந்து ஃப்ரூட் ஆட்டு கன்வெர்ட் ஆகிடுது. இந்த ஃப்ளவருக்கு பார்ட்ஸ் பார்க்கலாம், படத்தையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குது கேலிக்ஸ், அது புளிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புளிவட்டம் அப்படிங்கிறது வந்து பச்சை கலரில் இருக்குல்ல, கீழே பச்சை கலரில் இருக்கும், ஸோ அதான் வந்து
கேலிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா அது செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பலை சுற்றி கலெக்ஷனாக சொன்னீங்கன்னா அது வந்து கேலிச் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை கலரில் இருக்கும், லீஃப்க்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளவர் வந்து மொட்டாக இருக்கும்போது இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர், சரி ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்ததுக்கு வந்து கொரோலா. இது வந்து பிரைட் கலரில் இருக்கும், சரியா பிரைட் நல்ல கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கலாம். அப்புறம் சிங்கிளாக இப்போ சொன்னீங்கன்னா பெட்டல்ஸ் கலெக்ஷனாக சொன்னீங்கன்னா கொரோலா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஷேப் வேரியாகும், கலர் வேரியாகும், சைஸும் வேரியாகும், ஒவ்வொரு செடி பூவை பொறுத்தது. அடுத்தது ஆண்ட்ரேஷியம் கைனேஷியம். ஆண்ட்ரேஷியம் அப்படிங்கிறது மகரத்தால் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக சொன்னால் மகரத்தால் வட்டம், தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாமன். ஸ்டாமன் அப்படிங்கிறது வந்து பை, சரியா ஒரு பை மாதிரி இருக்கும். இதான் வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். ஒவ்வொரு ஸ்டாமன்லேயும் சரி ஈச் ஸ்டாமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலமெண்ட் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், சரியா ஃபிலமெண்ட். அதுக்கப்புறம் அந்த பேக்லிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், ஸோ அதை வந்து ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆந்தரில் தான் வந்து போலன் கிரெயின்ஸ், சரியா அதான் மேல் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆந்தர்லேருந்து தான் போல் கேமெட்ஸ் இருக்கும், ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கைனேசியம். இது வந்து இன்னர் மோஸ்ட், அந்த ஆண்டிசத்துக்கு உள்ளே இருக்கிறதா வந்து இந்த கைனேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன். இதில் வந்து மூணு பார்ட் இருக்குது, அப்பர் பார்ட், மிடில் பார்ட், லோவர் பார்ட். அப்பர் பார்ட் வந்து ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க, மிடில் பார்ட் வந்து ஸ்டைல்னு சொல்லுவாங்க, லோவர் பார்ட்டை வந்து ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து அப்பர் பார்ட் வந்து சுல முடி அப்படின்னு சொல்லுவாங்க, மிடில் இருக்கிறது சுல தண்டு, அடுத்து லோ ஓவரி வந்து சூறப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவியில் வந்து சூல்கள் இருக்கும், இது வந்து சூல்கள் தான், ஓவியூல் தான், ஃபீமேல் கேமெட். அதில் பார்த்தீங்கன்னா சாரி போலங்கிரெயின்ஸ், போலங்கிரெயின்ஸ் மேல் கேமெட், ஓவியில் வந்து ஃபீமேல் கேமெட். சரி ஓகே, அடுத்து பார்க்க போகிறது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம்பு, அப்புறம் லீவ்ஸ். சரியா எப்படிலாம் ரூட் வந்து மாறுது, ஸ்டெம்பு எந்தெந்த விதம் மாறுது, லீவ்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப் ரூட், ஆணி வேர் எப்பப்பெல்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூட், ஓகேவா, சேமிப்பு ரூட்டு. அதில் வந்து இந்த டேப் ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிடும், சரி திக்காக இருக்கும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும், சரியா கொஞ்சம் குழு குழு ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும். எதனால் ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கும், சரியா நமக்கு ஃபுட்டை வந்து அதில் ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் திக்காகட்டும் ஃப்ரெஷ்ஷியாகட்டும் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டோராக இருக்குல்ல அதுக்கு ஷேப்பை பொறுத்து மூணு விதமாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தான் வந்து கோனிக்கல், சரியா கூம்பு வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிப்பில் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அப்புறம் கீழே போக 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 டேப்பராக சரிஞ்சிட்டே போகும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், கேரட்டு, ஓகேவா. இந்த கோனிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கேரட்டு. இப்போ ஞாபகம் உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், கீழே போக போக டேப்பரில் போயிட்டே இருக்கும், ஸோ அதான் வந்து கோனிக்கல். அடுத்த எக்ஸாம்பிள் ரேடிஷ், ஓகேவா, முள்ளங்கி. அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஃபுசி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கதிர் வடிவம். இது ரூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கி சொல்ல நல்லா சாரி ரூட் வந்து நல்லா வீங்கி இருக்கும், எங்கே மிடில் இருக்கும், சரியா. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் மிடிலில் வீங்கி இருக்கும், அப்புறம் ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே டேப்பராக போயிட்டுருக்கும், ஸோ அதான் வந்து ரேடிஷ். எக்ஸாம் ரேடிஷ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுசி ஃபார்ம். அடுத்து தேர்டாக இருக்குது நேப்பி ஃபார்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீட் ரூட்டு. இது தமிழில் பம்பர வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரூட் வந்து சொல்லனாக இருக்கும், அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெரிக்கலாக வந்துகிட்டே இருக்கும், திரியிருன்னு சரியா டேப்பர் ஆகி பேஸில் வந்து முடிஞ்சிடும், சரியா டக்குன்னு டேப்பர் ஆகிரும், தின்ன லே ஸ்டெம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் பீட்ரூட் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேவா. செகண்ட் இருக்குது ரெஸ்பிரேட்டரி ரூட், அதாவது சுவாச வேர்கள். இது என்னென்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து கடல் தண்ணி, அதாவது சலைன் வாட்டர், உப்பு தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் வளர்ந்துட்டுருக்கும். இது என்ன ஆகுனா அந்த வேர் வந்து கொஞ்சம் மீல் கீழேருந்து மேலே புடச்சி தனியாக வெளியே வரும், சரியா அது வந்து ரெஸ்பிரேஷன். அதுக்காண்டி வந்து வேர் வந்து வெளியே வரும். இது எங்கே இருக்கும்னா பிச்சாவரத்தில் வந்து நிறையா இது பார்க்கலாம், சரியா பேர் வந்து அபிசினியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சாவரத்தில் இது வந்து நிறையா கிடைக்கும், ஸோ பிச்சை கூட பார்த்துக்கலாம், படத்துலையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் அட்வென்ஜஸ் ரூட், ஓகே. அட்வென்ஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டியூப் ரோசஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா வேர் கிழங்கு கிழங்குகள். அது வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடும், நல்லா வீங்கி இருக்கும், சரி எந்த ஷேப்புன்னு சொல்ல முடியாது, அது பாட்டு வீங்கி இருக்கும். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சரி சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கடுத்தது ஃபெசிலிகேட்டட் ரூட்டு, கொத்து வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுவும் அப்படி தான் வீங்கி தான் இருக்கும், ஆனால் கொத்து கொத்தாக வீங்கி கிடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டஹிலியா அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்டு சப்போர்ட்டிங் ரூட்டு, தாங்கு வேர். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரோப் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ப்ரோப் ரூட், அதாவது தூண் வேர்.
ஓகே இதில் இருக்கா? ஓகே இருக்குது, ப்ரோப் ரூட். இதில் வந்து ஏரியல் பிரான்ச்சஸ் சரியா ஊசி மாதிரி முளைஞ்சு போயிட்டே இருக்கும், வேர்ட்டிக்கு டவுன்வேர்டு சரியா கீழே பார்த்து போயிட்டே இருக்கும். எச்சான்னு பார்த்தீங்கன்னா பேனியன் சரியா, எதுக்குன்னா அடிஜன் சப்போர்ட். நீ அதாவது பேனியன் ட்ரீ எச்சான் எடுத்துக்கோங்க, அது என்ன செய்யும், ரூட் வந்து மேலேருந்து கீழே ஸ்ட்ராங்காக என்ன பண்ணும், அந்த லேண்டில் பிடிச்சி நிற்கும், எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி சரியா, அதான் வந்து ப்ரோப் ரூட் தூண் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சில்ட் ரூட் சரியா மூண்டு வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் தான், எச்சம்ல வந்து மைல் சுகர் தான், ஆனால் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக கீழே வர தொங்கும், இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக திக்காக கீழே தொங்கிட்டுருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக் ரூட்டு ஒட்டுண்ணி வேர். இது ஒட்டுண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது என்ன ரூட்டு தான், இந்த ரூட் வந்து ஹோஸ்ட் டிஷ்யூக்கு வந்து ரூட் வந்து ஊடுருவி போய் இருந்துக்கணும் சரியா, அங்கே இருக்கிற ஃபுட்டை ஃப்ளஷ் என்ன பண்ணணும், இது சக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதான் வந்து பேராசைட் ரூட்டு. ஃபோர்த் இருக்கிறது வந்து ஃபோர்த்துக்கு வந்து எபித்தட்டிக் ரூட்டு தொற்று வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரான்ச்சஸ் சரியா, இது என்ன பண்ணுன்னா வேறு ஏதாவது பிரான்ச்சஸில் வளர்ந்துட்டு இருக்கும் சரியா, ட்ரீஸ் வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு தேவை அந்த ரூட்டுக்கு வந்து ஷெல்டர், அப்புறம் ஷெல்டருக்காண்டி வேறு ஏதாவது கொப்பில் வளர்ந்துட்டுருக்கும், அதுக்கு ஃபுட்டுக்காண்டி தொங்காது. அது என்ன பண்ணுன்னா ரூட்டை வந்து வளர விடும், அந்த வளர வந்து என்ன செய்யும், ஏரில் பறந்துட்டு கிடக்கும். ஸோ அந்த ஏர்லேருந்து வரக்கூடிய காற்றை வச்சு அது வளர்ந்துட்டுருக்கும் சரியா. அது எந்த டிஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் சரியா, எந்த டிஷ்யூனா வெலமென் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெலமென் டிஷ்யூ இருக்கிறதுனால தான் அந்த ரூட் வந்து பறந்துகிட்டே இருக்கும், அட்மாஸ்பியர் ஏரை வந்து சக் பண்ணி எடுத்துக்கிட்டு அது அடுத்த மரத்தில் வளர்ந்துட்டுருக்கும், ஃபுட்டுக்காண்டி மரத்தில் இருக்காது, ஜஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ப். ஓகே அது ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்பு, தரையில் தண்டு மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டியூபர் ஸ்டெம்பு கிழங்கு சரிங்களா, இது வந்து ஸ்டெம்பு டிப்பு, ஸ்டெம்போட டிப்பில் வந்து வீங்கி இருக்கும் சரி, வீங்கி போகிறதுனால தான் இது ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து உருளைக்கிழங்கு சரியா, இது ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இந்த பொட்டேட்டோ வருது இல்லை, கேட்கலாம் பொட்டேட்டோ வந்து எதில் மாடிஃபிகேஷன், ஸ்டெம்பா ரூட்டா லீஃபாக சொல்லி கேட்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ரைஸ்வம் சரியா, மண்டல தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது திக்காக இருக்கும் ஸ்டெம்பு, இது வந்து ஹரிசானலாக வளர்ந்துட்டுருக்கும் சரி, தட் குரு ஹரிசாண்டி அண்டர் சாயில் மண்ணுக்குள்ளே தான் ஹரிசாண்டலாக வளர்ந்துட்டுருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஜிஞ்சர் இஞ்சி எடுத்துக்கலாம். செகண்ட் டைப்பு தரை ஒட்டிய தண்டு மாற்று சரி, சப்ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்பு, இது வந்து பிரான்ச் வீக்காக இருக்கும், இதுவும் வந்து ஹரிசாண்டலாக தான் கிடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர்ஸ் ஓகேவா. அடுத்த ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தரைமேல் மாற்று, இது வந்து பட்ஸ் மாடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்து வந்து நம்ம ஸ்டெம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஏரியல் பார்த்திங்கன்னா பட்ஸ் வந்து மாடிஃபை இருக்கும், மொட்டு மாடிஃபை இருக்கும். அதில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெம்ப் டென்ட்ரில் சரி தரைமேல் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா எக்ஸாம்பிள் வந்து பாவக்கா சரி, எக்ஸாம்பிளில் பார்த்துட்டு நீங்கள் வாசிங்க சரி, ஸ்னேக் கார்டு பாவக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாவக்கா என்ன செய்யும், அதுக்கு டிப்பு நான் நூல் மாதிரி இருக்கும், அது வந்து படந்து படந்து கிடக்கும். ஸோ அதான் வந்து ஸ்டெம்ப் டென்ட்ரில், படந்து கிடக்கில் அது தரைமேல் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முட்கள் தான், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொகைன் விழா சரியா, அந்த பட்டு பார்த்திங்கன்னா முள் மாதிரி மாறிடும் சரியா, மாடிஃபிகேஷன் அந்த பட்டு வந்து முள்ளாக மாறி இருக்கும். ஸோ அதான் வந்து முட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வந்து பைலோ கிளேட் இலை தொழில் தண்டு, இது ஃபஸ்ட்டே பார்த்தேன் சப்பாத்தி களி சரி, இலைகள் என்னாகும் ஸ்பைன்ஸாக மாறிடும், அந்த முள்ளாட்டு மாறிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி. ஓகே அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், இலை என்னென்ன மாடிஃபை ஆகிருக்கு, ஃபஸ்ட் லீஃப் டென்ட்ரில். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பட்டாணி ஓகேவா, அந்த லீஃப் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒயர் காயில் மாதிரி மாறிடும். ஸோ மாறி படந்து கிடக்கும். ஸோ அதான் வந்து லீஃப் டெண்டில் எக்ஸாம்பிள் பட்டாணி. அடுத்த லீஃப் ஸ்பைன் இலை முட்கள், இதுவும் சேம் தான், ஃபஸ்ட் பார்த்தோம்னா சப்பாத்தி கூட எக்ஸாம்பிள் தான், இலைகள் வந்து ஊசி மாதிரி மாறி தான் இலை முட்கள் லீஃப் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்குது பிச்சர் பிளான்ட் குடுவை தாவரம், இது பார்த்துருப்போம், இது வந்து லீஃபுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் குறவாக இருக்கிறதுனால லீஃப் வந்து ஒரு கோளை மாதிரி மாறிடும் சரி, அந்த கோளையுமே மாறி இருக்கனால ஏதாவது இன்செட் வந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணி உள்ளே இழுத்துக்கிடும். ஸோ அதை வச்சு நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக அதுக்கு கிடைக்கும். ஃபோர்த் இருக்குது பிளேடர் பை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லீஃப் தான் பிளேடரை மாறிக்கிடும், இதுவும் சேம் தான், அது வந்து இன்செட்ஸை ட்ராப் பண்ணதுக்காண்டி ரெண்டும் இருக்குது, பிச்சரும் பிளேடரும் சேம் தான். எக்ஸாம்பிள் பிச்சருக்கு வந்து நெப்பந்திஸ், பிளேடருக்கு பார்த்தீங்கன்னா உட்ரிகுலேரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் படத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்பு சரியா, ஸ்டெம்பு கூட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு ஸ்டெம்பு ஓகே, குறுக்குமடை தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ரேடிஷ் கேரட் டர்னிப், எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டு பாருங்கள் சரியா.
இது என்ன ஸ்டெம் வந்து சின்ன டிஸ்க் மாதிரி சரி மாறிக்கிறோம். நோடும் இந்த நோடும் கிடையாது, அதான் வந்து ரெடியூஸ்டு ஸ்டெம்புடைய மீனிங். அடுத்து நிமித்தண்டு எரெக்ட் ஸ்டெம்பு, இது வந்து அப்ரைட் எரெக்ட் சரி மேலே பார்த்து போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பேம்பு, பேனியன், கோகனட் சரி ஸ்டெம்பு தான் மேலே பார்த்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்து இருக்குது வீக் ஸ்டெம்பு, அது நலித்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தின்னாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது, அதாவது வந்து தேங்காய் மரம் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது, சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதான் வந்து வீக் ஸ்டெம்பு. அந்த சப்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்களா, சப்போர்ட் வேணுங்கிற பொறுத்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்ரைட் வீக் ஸ்டெம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரி அப்ரைட் வீக் ஸ்டெம், இன்னொன்று வந்து ப்ரோஸ்டேட் வீக் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா டின்னஸ் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டின்னோஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பீன்ஸ், அதாவது பின் துகொடி அப்படின்னு சொல்லுவாங்க டின்னோஸை, அது எக்ஸாம்பிள் வந்து பீன்ஸு. கிளைம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பெப்பர் சரியா, பெப்பர் எடுத்துக்கலாம், அப்புறம் வெட்டலையும் எடுத்துக்கலாம். இதான் வந்து ரெண்டுடைய எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ப்ராஸ்டேட் வீக் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இதுவும் படந்தான் போகும், ஆனால் கிரவுண்டில் படர்ந்துருக்கும். சாரி ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், டின்னர்ஸ் அப்படிங்கிற வந்து படர்ந்துருக்கும், ஆனால் வந்து சப்போர்ட்டு தேவை கிடையாது, சப்போர்ட் இல்லாமல் கூட அது வந்து படர்ந்து நிற்கும். ஆனால் கிளைம்பர்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக சப்போர்ட் வேணும், சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதால் படர்ந்து போகும். இதுதான் ரெண்டுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே படந்தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். சரி டின்னர்ஸ் கிளைம்பர்ஸ். அடுத்தது மூமெண்ட் இன் பிளான்ட். ஓகே ஃபஸ்ட்டு ட்ரோபிசம் சரியா, சார்பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரோபிஸில் ஒன் டைப்ஸ் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது, மூணு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ட்ரோபிசம், அதாவது ஒளி சார்பசைவு. இது என்னென்னா ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஆர் அவே, அதாவது சன்லைட்டுக்கு டுவர்ட்ஸாக பார்த்து போவோம், அல்லது சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் போவோம். இதுதான் வந்து அதோடய கான்செப்ட். ஓகேவா, இப்போ அதுக்கு ஸ்டெம்ப் வந்து டுவர்ட்ஸ் சன்லைட்டு சரியா, ஃபஸ்ட்டு புரிஞ்சல ஃபோட்டோ ட்ரோபிசம்னா சன்லைட்டை பார்த்து போகிறது. ஓகேவா, டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் சன்லைட்டு. அதில் ஸ்டெம்ப் வந்து சன்லைட்டை பார்த்து போச்சுன்னா அந்த ஸ்டெம்பை வந்து பாசிட்டிவ் ஃபோட்டோ ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட்டை வந்து நெகட்டிவ் ஃபோட்டோ ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் வந்து செகண்ட் வந்து ஜியோட்ரோபிசம் சரி, புவி சார்பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரூட்ஸ் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் சாயில், சாயிலை பார்த்து போயிட்டுருக்கோம், அதான் வந்து ஜியோட்ராபிசம். இதுக்கு ரூட் வந்து பாசிட்டிவ், ஸ்டெம்பு வந்து நெகட்டிவ். தேர்ட் இருக்குது ஹைட்ரோட்ரோபிசம், நீர் சார்பசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூட் வந்து தண்ணீருக்கு டைரக்ஷனை பார்த்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் ரூட் வந்து பாசிட்டிவ், ஸ்டெம்பு வந்து நெகட்டிவ் ஹைட்ரோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக இருக்குது நாஸ்டிக் மூமெண்ட், தொங்கு அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் டச் மீ நாட்டு, எக்ஸாம்பிள் பார்த்தாலே அவங்க புரியும் டச் மீ நாட்டு. ஸோ டொத்தா அது என்னாயிரும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதான் அதோடைய மூமெண்ட். ஓகே, படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் கேட்குற கேள்வி எப்படி கேட்கலான்னா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு என்ன டைப் அப்படின்னு கேட்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கூட பார்த்தது கூட ஏதாச்சும் ஃபோட்டோ ட்ராபிசம் அப்படின்னு கொடுத்துட்டு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னு கேட்கலாம், பல விதமான கொஸ்டின்ஸில் கேட்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கையும் ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ளஸ் அங்கங்கே சில ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். அப்புறம் நாளைக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கீயை அப்லோட் பண்ணுறேன். கீயை போட்டதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எவ்வளோ கொஸ்டின் அட்டம் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.